குழந்தைகள் மீது அளவற்ற அன்பு செலுத்திய ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த தினத்தை தான் குழந்தைகள் தினமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குழந்தைகள் இல்லாத மனித குலத்தை இவ்வளவு நேசிப்பது சாத்தியமில்லை என்றார் தாஸ்யவஸ்கி. குழந்தைகள்தான் இந்த உலகத்தின் எதிர்காலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறதோ அந்த உரிமைகள் அவர்களுக்கும் இருக்கிறது. கனவு காண்பதற்கு, தனக்கு பிடித்த விஷயங்களை செய்வதற்கு, சுதந்திரமாக இருப்பதற்கு, தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. இன்று இருக்கக்கூடிய குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? அவர்களுக்கு என்னென்ன அச்சுறுத்தல்கள், என்னென்ன தொல்லைகள், என்னென்ன பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது? பள்ளிக்கூடங்களிலே, வீடுகளிலே அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? அல்லது சைல்டு அபியூஸ் என்பது இன்று நாம் பலரும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே அவர்களின் பாதுகாப்பிற்காக எண்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டு அளவிலே 1-4-4-1-7 என்ற எண்ணும், தேசிய அளவிலே 1-0-98 என்ற எண்ணும் தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் பதவியேற்றுக் கொண்ட பிறகு குழந்தைகளுடைய உணவு காலையிலிருந்து ஆரோக்கியமானதாக, சத்துள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுடைய உலகம் பாதுகாப்பானதாக, குழந்தைகளுடைய எதிர்காலம் ஆரோக்கியமானதாக, அவர்களுக்கு பிடித்தமான ஒரு உலகமாக அது இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பொறுப்பு நம் கைகளிலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கை என்பது இன்றும் நாளையும் மகிழ்ச்சி நிரம்பியதாக, மகிழ்ச்சி ததும்பக்கூடியதாக இருக்க வேண்டும்.